Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு உன்னை இவனுக்கு கட்டி வச்சதுதாமா? அப்பா, அவர் நீங்க சொல்றத கேட்டு அப்படியே நடந்துக்கிறாருலப்பா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? அது வந்து பிரசாத் எங்கேயோ வெளியிருந்து வருதாமா? நான் தான் சொன்னேன்ல இப்படிதான் ஏதாவது பண்ணுவாருன்னு. இப்ப பாருங்க நடந்துருச்சு. ஏன்யா, நான் உன்னை மடப்பள்ளியில தானே சொல்லி பணத்தை கட்ட சொன்னேன்? ஆமா மாமா, நான் பணத்தை கட்டினது என்னமோ கோயில்ல தான். ஏதோ வழக்கமா பண்ற ஆளுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் வெளியே எங்கேயோ கொடுத்து வாங்குறாங்க போல இருக்கு. எங்கேந்து வேணா வரட்டும், ஆனா அது வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வரணும்ல. இப்ப பாருங்க, பணத்தை கொடுத்ததும் இல்லாம கால் கெடுக்க காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சரியா பாக்குறது இல்லையா? பணத்தை கட்டிட்டு நம்ம வேலை முடிஞ்சதுன்னு ஒதுங்கிறதா? சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. என்னங்க சொன்னா, சொன்ன நேரத்துக்கு முன்னாடி வந்து சேர வேண்டியது இல்லையா? நல்ல நேரத்துல எல்லாம் செய்ய வேண்டியது இல்லையா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், இதோ இப்ப வந்துடும். ஹலோ சார், எங்க இருக்கீங்க சார்? கோவில் வாசல்ல தான் சார் நிக்கிறோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ, இது உள்ள வரோம் சார், வரோம். இது வந்துகிட்டே இருக்காரு சார். அன்னதான பார்ட்டி போல இருக்கு. என்னங்க இது, நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நீங்க அதை யாராருக்கோ தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க சார். 10 நாளா இவங்க தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. வர ஒவ்வொரு பிரசாதமும் சும்மா அப்படி இருக்குன்னு திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்றாங்க சார். வழக்கமாக போடுற பிரசாதம் எப்படி மீதியாயிடும் சார்? இந்த ஒரு வாரமாக ஒரு சோறு பறக்க கூட மீதியாகும் சார். இவருக்கும் தெரியுமே சார், இவர் சொல்லலையா? ஹலோ சொல்லுங்கள் சார், கோயிலில் தான் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? யோ, உனக்கு இது தெரிஞ்சு நீ எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டல? சத்தியமா இல்ல மாமா, நான் பிரசாதத்தை கோயில் பக்கத்துல சமைச்சு தருவாங்கன்னு நினைச்சேன். இங்க இவங்க வருவாங்கன்னு எனக்கு எப்படி மாமா தெரியும்? நடிச்சது போதும், உங்க அண்ணனும் அக்காவும் என்னதான் குதி குதின்னு குதிச்சாலும், ஆனா நீ மட்டும் அவங்களுக்கு ரகசியமா அன்பு கரை நீட்டி ஆதரவு கொடுக்கறது எனக்கு தெரியாதா? வாய் முடிக்கிட்டு கல்லூரி வாங்க மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ண வேண்டியது. நான் அப்படி யார்கிட்ட வாயை திறந்து பேசிட்டு இருக்கேன் மாமா?
உங்ககிட்டயும் பேசுறது இல்ல, அவர்கிட்டயும் பேசுறது இல்ல. இதென்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க மாமா, வந்து இது ஒரு கைய புடிங்க, உள்ள எடுத்துட்டு போலாம். ஆமா, நான் ஏதாவது சொன்னா உடனே ஏதாவது சொல்லி சப்ப கட்டு கட்ட வேண்டியது. இங்க பாருங்க, ஹலோ, உங்க குடும்ப பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? உன் கையில வாங்கி தானம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தாழ்ந்து போல. பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. எங்களுக்கு கோயில்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நாங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா எடுத்துக்க, வேண்டாம்னா போ. எனக்கு உன பத்தி தெரியும், நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிருக்க. என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு வந்தா அதை கெடுக்கணும்னே நீங்க வந்திருக்க. உனக்கு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதை பத்தி கண்டுக்கிற நிலைமையில நாங்க இல்ல. நீ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னையா? பாரு, இது வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லியா. என்னையா, நீ பாட்டுக்கு வாயா போயான்னு பேசிக்கிட்டு இருக்க. என்ன, நீ மரியாதையா பேசியிருந்தா நானும் மரியாதையா பேசியிருப்பேன். நீ வாயா போயான்னு பேசுனா நானும் வாயா போயான்னு தான் பேசுவேன். ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.